சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். ரெவரண்ட் வி விக்டன் ஞானராஜ் பல்லாண்டுகளாக ஃபீபா வானொலியில் பணிபுரிந்து பின்பு சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஸ்தாபகராகவும் மூத்த போதகராகவும் 27 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் அவர் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவின் டைரக்டராகவும் 13 ஆண்டுகள் பணியாற்றினார். சியோன் விசுவாச தேவாலயத்தின் மூலம் அவர் ஜீவக்குரல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். தனது நாட்களுக்கு பின் தன் ஊழியங்களை தொடர்ந்து நடத்தும் பொறுப்பை அவர் தனது மகள் ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் அவரது கணவர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் 1996 ஆண்டு வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 15 ஆண்டுகள் தகப்பனுடைய சபை ஊழியத்தில் உதவி செய்த இவர்கள் 2006 ஆண்டு ஷேடோ ஆஃபீஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சர்ச் என்ற சபையை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 2010 ஆண்டில் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸின் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதை இலங்கை தேசத்திற்கும் விரிவாக்கினர். 2018 ஆண்டில் போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் விருப்பத்தின்படியே அவருடைய மறைவுக்கு பின் தற்போது சியோன் விசுவாச தேவாலயம் மற்றும் ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளின் பொறுப்புகளையும் இவ்விருவரும் ஏற்றி நடத்தி வருகின்றனர். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:13 நாம் எடுத்துக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த வசனத்துல ஏன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் பரம தகப்பனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பனும் அவரை தான் முன்மாதிரியாய் கொண்டு தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன? நாம் புரிந்து கொள்வதற்கு மாத்திரம்தான், எல்லா தகப்பனுக்கும் முன்மாதிரி அவர் தான். ஆனால் நாம் அறிந்திருக்கிற தகப்பன்மாரை கொண்டு நமக்கு ஒரு காரியத்தை விளக்கும்படியாக தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், உலக தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை சிட்சிக்கிறது அவசியமான ஒன்று. வீட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க, அம்மா தான் செல்லம் கொடுத்து கெடுப்பாங்க, அப்பா அம்மார்கள் தான் எப்போவுமே கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகவே தகப்பனுடைய ஒரு தன்மை என்ன என்று சொன்னால், சிட்சிப்பது, பிள்ளைகளை திருத்துவது, சிட்சிப்பது அவசியம். அங்கதான் இரக்கம் விளங்கும். அங்கேதான் இரக்கம் விளங்க வேண்டும், இரக்கம் விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் கொலோசியர் 3:21. கொலோசியர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். ஓகே, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யாதீங்க. எந்த அப்பாவும் சும்மா போய் பிள்ளைய கோபம் மூட்ட மாட்டாங்க. ஆனால் சிட்சிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் போது பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும்? கோபம் வரும். என்னப்பா திட்டிகிட்டே இருக்கிறீங்க, சும்மா இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கோபம் வரும். தகப்பன் சிட்சிப்பார், நல்ல தகப்பன் சிட்சிப்பார். ஆனால் அதே நேரத்தில் எங்கே நிறுத்தி தன் பிள்ளைகளுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். மக்கள் என்ன செய்வார்கள்? ஒருவன் தவறு செய்தால் எப்பொழுதுமே அதை திரும்ப 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 சொல்லி காண்பிப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வார் என்று சொன்னால், தன் பிள்ளை செய்த தவறை மன்னித்து விட்டு அதற்கு பின்பு அதை கொண்டு தன் பிள்ளையை திடனற்று போக செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த கெட்டகுமாரனுடைய கதை. அவன் பாவம் செய்தான், தன் தகப்பனுடைய சொத்துல பாதியை எடுத்து கொண்டு போய் வீணடித்து விட்டு வந்தான். ஆனாலும் வந்தவுடனே அவன் எந்த நிலையிலிருந்து வீழ்ந்தானோ அதே நிலைக்கு அவனை தூக்கி வைத்து மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒரு தகப்பனுடைய இரக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனும் அப்படித்தான் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தவறுகள், நம்முடைய குறைவுகளை அவர் எப்பொழுதுமே வைத்து கொண்டு நம்மை திடனற்று போக பண்ணுகிறவர் அல்ல. அதை நினைப்பூட்டி, அதை சொல்லி காண்பித்து நம்மை திடனற்று போக பண்ணுகிறவர் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நல்ல தகப்பன், அவர் இறங்குகிற தகப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கே சொல்லுகிறது,
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவார்ன்னு சும்மா சொல்லலை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆகவே தெர் இஸ் அ கண்டிஷன், த கண்டிஷனல் ப்ராமிஸ். என்ன கண்டிஷன், என்ன நிபந்தனை இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது? தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் எனக்கு இறங்கி எனக்காக யாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் யாராய் இருக்க வேண்டும்? அவருக்கு பயந்த நபராய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் தகப்பன் நமக்கு இறங்குகிறார்? முதலாவது அவர் நம்முடைய தகப்பன், அதனால இறங்குகிறார். இன்னொரு காரியம் அந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:14 நாம வாசிக்கிறோம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். அவர் நமக்கு இறங்காவிட்டால் நாம் அழிந்து போவது நிச்சயம். அவருடைய இரக்கம்தான் நம்மை காத்து கொள்ளுகிறது, அழிந்து போகாமல் நம்ம இன்னும் செழிக்க செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார், அதற்காகத்தான் நமக்கு இறங்குகிறார். ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஒரு திறவுகோலை அங்கே வைத்திருக்கிறார். என்ன திறவுகோல்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னும் திறவுகோலை அங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொன்னால் என்ன? ஒருவேளை பயம் என்ற வார்த்தை உலக பிரகாரமான விதத்தில் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தை. வேதமே சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் சொல்லுகிறோம் வேதாபத்தில் கிட்டத்தட்ட 365 முறை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் அவர் இறங்குகிறார். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபியர்? ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறவர் நம்மை தமக்கு மட்டும் பயப்படணும்னு சொல்றாரா? இல்லை. அகெயின், இந்த ஃபியர் வந்து ஒரு ரிப்ரெசிவ் ஃபியர் கிடையாது. ஒரு மனுஷனை ஒரு அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வரும் பயம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? வாசிக்கலாம் நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒரு அடிமைத்தனத்திற்குரிய வல்லமை அல்ல, அது விடுவிக்கிற, விடுதலை ஆக்குகிற ஒரு வல்லமையாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொன்னால் என்ன? அது ஐயோ தேவன் என்னை அடிச்சிருவாருன்ற பயம் இல்லை, நான் எதை செய்தாலும் காண்கிற ஒரு தேவன் உண்டு, நான் நன்மை செய்தாலும் காண்கிறவர் உண்டு, நான் தீமை செய்தாலும் காண்கிறவர் உண்டு, மனுஷர் நான் செய்கிற நன்மைக்கு எனக்கு தீமை செய்தாலும் காண்கிறவர் உண்டு, மனுஷர் நான் செய்கிற நன்மைக்கு எனக்கு திரும்ப நன்மை செய்தாலும் அதையும் காண்கிறவர் உண்டு. ஆகவே என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? நான் என்ன செய்தாலும் மனுஷனுக்காக செய்வதில்லை, மனுஷரை நம்பி செய்வதில்லை, அவர் மேல் வைத்திருக்கிற திட நம்பிக்கையினாலே நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன். எவ்ரி ஒன் ஆஃப் மை ஆக்ஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை த ஃபேக்ட் தட் ஹீ இஸ் த ஒன் தட் சீஸ் எவ்ரி திங். நான் தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவர் எல்லாவற்றையும் காண்கிறார், எல்லாவற்றையும் விசாரிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கைத்தான், அந்த ட்ரஸ்ட் இன் காட், அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை. என்ன நடந்தாலும் தேவன் என் தேவனாயிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் பேரில் வைக்கிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம யோசிக்கிறோம், ஒரு ரிப்ரெஸிவ் ஃபியரை தான் நம்ம எப்பொழுதுமே யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக அதை நமக்கு போதிக்கிறது. அது நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆழ்த்துகிற ஒன்றல்ல, அது விடுதலைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் அவர் சொல்கிறார் அவனுக்கு இறங்குவார், அந்த மனுஷனுக்கு இறங்குவார். சரி, அவர் இறங்கினால் என்ன நடக்கும்? முதலாவது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம உள்ளத்தில் சரியாக புரிந்து கொள்ள விடாமல் தடுத்து நிறுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? பிசாசு. இந்த பிசாசு
ஆண்டவர்கிட்டே போய் ஒருத்தனை குறித்து சொன்னான். வாசிக்கலாம் யோபு 1:9. யோபை குறித்து பேசும்பொழுது சாத்தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ஓகே, அவன் கேட்கிறான் யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயந்து நடப்பதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, அதுல ஒரு ஆதாயம் இருக்கிறது என்பதனாலதான் யோபு என்ன செய்யறான், உமக்கு பயந்து நடக்கிறான். சும்மா வேஸ்டா அவன் உமக்கு பயப்படலாண்டவரே அப்படின்னு பிசாசே சொல்றான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எதிராளியே இதனுடைய வல்லமையை புரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும்? 5 காரியங்களை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் உபாகமம் 6:24 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நாம் நீடித்த ஆயுஸ் நாட்களோடு இருப்பதற்கு காரணம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நமக்குள் தேவன் ஜீவனை கொடுப்பார். சரி, வாசிக்கலாம். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஓகே, அகைன் கர்த்தருக்கு பயந்து என்று வந்த உடனே நீங்க உடனே ஐயோ செய்யலனா தலையில கொட்டிடுவாரு, அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Trust in the Lord. கர்த்தரை நம்பி நன்மை செய். நீங்க நன்மை செய்றீங்கன்னா கூட கர்த்தரை நம்பி செய்யுங்க. யாருக்காக செய்றீங்களோ எங்கே செய்றீங்களோ அங்க உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நம்பி ஒருபோதும் செய்யாதீங்க. ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து, Trust in the Lord. Follow His commandments. என்ன நடக்கும்? அவர் நம்மை உயிரோடே காப்பதற்கு அவருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்க வேண்டும். சரி, உயிரோடு காக்கிறது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 10:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை ஜீவனோடு காத்து கொள்வது மட்டுமல்ல, மரணத்து நின்று நம்மை தப்புவித்து காத்து கொள்வது மட்டுமல்ல, நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சோ முதலாவது நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தருக்கு பயப்படும் பயம் கொண்டு வருகிறது. 2வது நமக்கு தேவனுடைய விடுதலையை அது கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உடையவர்களா இருந்தால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்? கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்பி உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 1:14, இந்த தூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 33:18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்களுடைய ஆத்மாக்களை மரணத்திலிருந்தும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். மரணத்திலிருந்தும் விடுவிக்கிறார். விடுவிக்கிறது மட்டுமல்ல, பஞ்சம் வந்தாலும் அவர்களை காத்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த திட நம்பிக்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் தட் இஸ் த ஒன் திங் தட் வில் டெலிவர் அஸ் ஃப்ரம் எவ்ரி அட்வர்ஸ் சிச்சுவேஷன். எந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது இதனுடைய ஒரு நல்ல உதாரணம். அதனாலதான் அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன்? உமக்கு பயப்படும் பயம் எனக்குள் இருக்கிறது, நான் உம்மை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். ஆகவே மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்தா கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை.
நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை நடத்துகிறீர். இதை அனுபவித்து ருசி பார்த்த ஒரு மனிதன் தாவீது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்கிறது? சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஓகே, நாம் யோசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அது மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் மிக மிக அவசியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ரகசியம், அல்லது த ரெவலேஷன்ஸ் ஆஃப் காட், த சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் ஆர் ஹிஸ் ரெவலேஷன்ஸ். மறைவான பொருட்கள், மறைவான காரியங்கள் அவர் வைத்திருக்கிறார். அதை மறைச்சே வச்சிருக்கிறாரா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. The secret of the Lord, the revelations of God are with those who fear Him. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேற முடியாது. வெறும் சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆகவே தான் தேவனுடைய ஆவியானவருடைய தன்மைகளை சொல்லும் பொழுது, ஞானத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, இதெல்லாம் சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவியாகவும் அவர் நமக்குள் இருக்கிறார். ஸோ ஒன் மோர் கேரக்டரிஸ்டிக் தட் த ஹோலி ஸ்பிரிட் பிரிங்ஸ் வித் அஸ், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது வல்லமையை கொண்டு வருகிறார், வரங்களை கொண்டு வருகிறார், கனியை கொண்டு வருகிறார். ஆனால் அதோடு கூட கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் நம்முடைய உள்ளத்திலே போதிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆபிரகாமை பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார். வாய் ஏப்ரஹாம் ட்ரஸ்டட் காட். நமக்கு தெரியும் ஆபிரஹாம் தேவன் மேலே வைத்திருந்த அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எந்த அளவுக்குரியது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அவனுக்குள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தபடியினால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றை எதையுமே நான் மறைக்க மாட்டேன், ஐ வில் நாட் ஹைட் எனி திங் ஃப்ரம் மை சர்வன்ட் ஏப்ரஹாம், ஐ வில் ரிவீல் திங்ஸ் டு ஹிம், என்னுடைய நண்பனாக நான் காண்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நபர் தேவனை முதலாவது திட நம்பிக்கையோடு நம்பக்கூடியவராய் இல்லாவிட்டால் அவரை நம்பி ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுன்னா, தன்னுடைய ரகசியங்களை சொல்ல முடியாது, தன்னுடைய வெளிப்பாடுகளை கொடுக்க முடியாது. ஏன்? அவரை நம்பாதவன், அவரை நன்றாக அறியாமல் இருக்கிற ஒரு நபர் அவர் கொடுக்கும் காரியத்தை சரியாக என்ன செய்ய மாட்டார், அதை எடுத்து பயன்படுத்த மாட்டார், சரியாக கையாள மாட்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் God looks for people who are capable of trusting Him. நீங்கள் வந்து பெரிய அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பெரிய வேத அறிவை உடையவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரை திட நம்பிக்கையோடு நம்புகிறவர்களாக இருந்தால் உங்களை நம்பி உங்கள் கையிலே தன்னுடைய ரகசியங்களையும் தேவன் ஒப்புவிப்பார், தன்னுடைய வெளிப்பாடுகளையும் தேவன் ஒப்புவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மறைவான ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் எதை கொண்டு வருகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:4. நீதிமொழிகள் 22:4. ஆளுமைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இங்கே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம், கனம், ஜீவன். நம்ம ஏற்கனவே ஜீவனை பார்த்துட்டோம். முத காரியம் நம்ம சொன்னது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும், நம்மை மரணத்திலிருந்து காத்து நம்மை ஜீவனோடு காத்துக்கொள்ளும் என்று சொன்னோம். ஓகே, மற்ற ரெண்டு காரியங்கள் ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யம் என்று சொன்ன உடனே நமக்கு வர்றது எல்லாம் பணம் தான் இல்லையா? ஐஸ்வர்யம் என்று சொன்னாலே முதல்ல மனுஷனுக்கு வரக்கூடியது பணம். ஆனால் ஐஸ்வர்யம் என்பது ரெண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்குது, இன்னொன்று உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் இருக்கிறது. இது ரெண்டுலையுமே ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பது தான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி, உலக பிரகாரமான ரீதியிலையும் சரி, தரித்திரம் ஏழ்மை அல்லது பாவர்டி என்று சொன்னால் என்ன, குறைவுபடுவது தான் தரித்திரம் ஏழ்மை என்று சொல்லி நாம் சொல்வோம். நிறைவு இருப்பது
செழிப்பு. விளங்குதா உங்களுக்கு? குறைவு இல்லாமல் நிறைவு இருந்தால் அதுதான் மெய்யான செழிப்பு. பாவர்ட்டி டஸ் நாட் க்ளோரிஃபை காட். தரித்திரம் என்பது தேவனை ஒருபோதும் மகிமைப்படுத்துவது இல்லை. ஏன் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்? அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு நாம் அவருடைய சித்தம், நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை, சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக. அதுதான் 2 கொரிந்தியர் 9:8 ரொம்ப அழகா சொல்லுது. ஐஸ்வர்யத்தினுடைய நோக்கம் என்ன? தேவன் நமக்கு நிறைவை கொடுப்பதினுடைய நோக்கம் என்ன? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித நற்கிரியையிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக. உங்கள் ஐஸ்வர்யம் பெருகினால் நீங்கள் எதிலே பெருக வேண்டும்? எதில பெருக வேண்டும்? நற்கிரியைகள் செய்வதில் நீங்க பெருக வேண்டும். விளங்கிச்சா? உங்க ஐஸ்வர்யம் பேங்க்ல போட்டு சேர்த்து வைப்பதற்கு அல்ல, உங்க ஐஸ்வர்யம் நீங்க பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. உங்கள் ஐஸ்வர்யம், உங்களுடைய நிறைவு எதற்காக? ஆவிக்குரிய நிறைவை கொடுத்தாலும் சரி, பொருளாதார நிறைவை கொடுத்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் நீங்கள் நற்கிரியை செய்வதிலே பெருகுகிறவர்களாய். டீட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், தேவனுடைய ராஜ்யத்திலே நான் அவரை சந்திக்கும் போது, நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவரை சந்திக்கும் போது, அந்த நீதியின் கிரியைகள் எனக்கு பங்காக கொடுக்கப்படும்படி, எனக்கு அது பலனாக கொடுக்கப்படும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியை செய்வதிலே பெருகுகிற நபராய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஐஸ்வர்யம் என்பது நாம் தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற சகலவிதமான நிறைவுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல கனம், தேவனால் உண்டாகும் கனம், மனுஷரால் வரக்கூடிய கனமும் மகிமையும் அல்ல, தேவனால் உண்டாகும் கனம். இது எல்லாத்தையும் யார் ஆண்டவர் கொடுக்கிறாரு? தனக்கு பயப்படும் பயத்தை உடையவர்களுக்கு அதை கொடுக்கிறார். ஏன்னா அவங்கள நம்பித்தான் தன் ராஜ்யத்தினுடைய அந்த சொத்துக்களை, தன் ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை தேவனால் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாத மனுஷன் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் அவங்க வாழ்க்கையிலே பல பல வேதனைகள் உண்டு. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயம் இல்லை, எதிர்காலம் இல்லை. அவர்கள் என்னதான் வைத்திருந்தாலும் அவர்கள் கரைந்து போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். திடீரென்று பார்த்தால் அவர்களை காணவில்லை. ஆனால் நமக்கோ தேவன் சொல்லுகிறார், அவருக்கு பயப்படும் பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறபடியினால் நாம் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய நிறைவினாலும் அவருடைய கனத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனால் உண்டாகும் கனம் இருக்கு பாருங்க, சாதாரண காரியம் இல்லை. ஐஸ்வர்யத்தை முதல்ல கொடுக்குறாரு, அடுத்தது கனத்தை கொடுக்குறாரு. அந்த கனம் வரும் பொழுது சி மொர்தக்காயை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அகாஸ்வேரு ராஜா கேட்குறாரு ஆமானை பார்த்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே வஸ்திரம் உடுத்தணும், குதிரையில் ஏறி உட்கார வைக்கணும், அவனை கூட்டிகிட்டு போகணும், எல்லாரும் அவனுக்கு முன்னாடி பணிஞ்சு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது நம்ம ஒரு காரியம் யோசித்து பார்க்கணும். அந்த ராஜா அனுப்பும்போது ஒருவேளை யாராவது அங்கே கனவீனப்படுத்திட்டா மொர்தெக்காயை என்ன நடந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. என்ன நடந்திருக்கும்? அவங்க ராஜாவையே கனவீனப்படுத்தினதாக இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும்னா, ராஜா கனம் பண்ணுகிறவனை ஒரு சாதாரண மனுஷன் கனவீனப்படுத்திட்டான்னா அது ராஜாவை கனவீனப்படுத்தினது போல. அதுபோல கர்த்தர் நம்மேல் தம்முடைய கனத்தை, மகிமையை வைக்கும் பொழுது உலகத்தின் மனுஷரும் அதை கண்டு நம்மை கனப்படுத்தத்தான் வேண்டும். அல்லேலூயா. மனுஷரால் வரும் கனத்தை நாம் சம்பாதிக்க முடியாது, அது கர்த்தர் நம்மேல் வைப்பாரானால் மனுஷன் அதை அங்கீகரிக்கத்தான் முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் போதும், இது தானாய் வரும். இதை நீங்கள் தேடி ஓட தேவையில்லை, கர்த்தர் அதை உங்களை தேடி ஓடி வரும்படியாக கட்டளையிடுவார், கிருபை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கடைசியாக சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யும்?
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஓகே, வேதம் பலமுறை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் சகல ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே ஞானமும் புத்தியுமாயிருக்கிறார். அவருக்கு பயந்தால் அவர் அந்த ஞானத்தை நம்முடைய உள்ளத்திலே பகிர்ந்தளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னது போல விருதாவாகவா யோபு உமக்கு பயப்படுகிறான். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு விருதா காரியம் அல்ல, அதுதான் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிற காரியம். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். புதிய ஆண்டை எதிர்நோக்கி நிற்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், நாம் புதிய ஆண்டுக்குள் செல்வோம் என்று சொன்னால், அந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கே விதைக்க ஆரம்பிங்க. எதில் விதைக்கணும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம், அவர் மேல் வைக்கும் திட நம்பிக்கை. லேர்ன் டு சே, லார்ட் ஐ ட்ரஸ்ட் யூ. ஆண்டவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். என்ன நடந்திருந்தாலும் சரி, 2018 எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்திருந்தாலும் சரி, நாங்கள் பேசிக்குவோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு பெரிய போராட்டங்கள் உள்ள ஒரு ஆண்டாகத்தான் இருந்திருக்கிறது. பல இழப்புகள், பல போராட்டங்கள், பல மனசோர்வுகள். இந்த 2018 நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல போராட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால், இந்த 2018 தான் ஆண்டவருடைய கிருபையை அதிகமாக உணரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அது நிமித்தமாக அந்த சோர்வின் பள்ளத்தாக்குகளை கடந்து வரும்போது கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாக உறுதிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு விதைக்க ஆரம்பிங்க. கடந்த ஆண்டை திரும்பி பாருங்க. எப்பொழுதுமே இந்த வருஷத்தின் கடைசிக்கு வரும்போது வி லுக் பேக் அட் த இயர் வி ஹவ் கம் த்ரூ. நீங்கள் அதை திரும்பி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்துங்க. The more you fear God, the more you will be exalted. நீங்கள் எவ்வளோ அதிகமாக அவரை அறிகிற அறிவிலும் அவருக்கு பயப்படுகிற பயத்திலும் நீங்கள் விதைக்கிறீர்களோ, இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254-3243.